இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமாக இந்த 3 ஆண்டுகள் 3 தாரக மந்திரத்தை கொடுத்தார்கள். ஒன்று சேவை, இன்னொன்று நல்ல அரசாங்கம், குட் கவர்னன்ஸ், மூன்றாவது ஏழைகளினுடைய நலன், கரீப் கல்யாண் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் நலன். இந்த 3 தாரக மந்திரத்தை கொண்டு இந்திய வரலாற்றிலேயே தாரக மந்திரத்தோட ஒரு ஆட்சின்னா அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஆட்சி தான். அதனால தான் சேவை, நல்ல அரசாங்கம், ஏழைகளுடைய நலன், அந்தியோதயா. அந்தியோதயம்னா நம்மளுடைய திட்டங்கள் கடைசி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும். கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கும் போகணும், காஷ்மீரில் இருக்கிறவனுக்கும் போகணும், அந்தமானில் இருக்கிறவனுக்கும் போகணும், அருணாச்சல் பிரதேசில் இருக்கிறவனுக்கும் போகணும், லட்சத்தீவில் இருக்கிற கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சென்று சேர வேண்டும். அதுதான் அந்தியோதயா. அந்த அந்தியோதயா திட்டத்தின் கீழே நம்மளுடைய ஃபவுண்டர் என்ன கனவு கண்டாரோ, நம்மளுடைய தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சேவையை முன்னிறுத்தினார்கள். உள்கட்டமைப்பு, பிரதமரனுடைய கதிசக்தியின் கீழே தேசிய நெடுஞ்சாலைகளுடைய மேம்பாடு, கப்பல் துறையினுடைய மேம்பாடு, விமான போக்குவரத்தினுடைய மேம்பாடு, லாஜிஸ்டிக் துறையினுடைய மேம்பாடு, ஜவுளித்துறையினுடைய பிஎம் மித்ரா என்று சொல்லக்கூடிய பார்க், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதை நாம் முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் கதிசக்தியின் திட்டத்தின் கீழே வர்ற 25 ஆண்டுகள் இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஆண்டுகளாக இருக்கிறது. நாம் 2047 மிக வல்லமை மிக்க நாடாக, வல்லரசு நாடாக, ஆற்றல் மிக்க நாடாக ஆவதற்கு நாம் அனைவரும் இணைந்து சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ்